ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று, ஸ்லோகம் ஒன்று. இந்த ஸ்லோகம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு போர். முன் காலகட்டங்களில் நன்மை எது அப்படின்னு ரொம்ப தெளிவாக விளக்க முடியும், தின்மை எது அப்படின்னு விளக்க முடியும், தீமை அப்படின்னு தவறு அப்படின்னு சொல்லிடலாம், இது நல்லது இது தவறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். ஆனால் கலிகாலத்தில் நல்லது தீங்கு, நன்மை தீமை அப்படிங்கிறத அவ்வளோ எளிமையாக சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லா நன்மையிலையும் ஒரு தீமை ஒளிந்து கொண்டிருக்கிறது, எல்லா தீமைக்குள்ளேயும் ஒரு நன்மை ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து இந்த ஸ்லோகத்தில் நல்ல மாதிரி புரிந்து கொள்ளலாம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவா மாமகா பாண்டவச்சைவா கிம் அகுர்வத சஞ்சயா. திருத்ராஷ்டிரர் தான் இந்த கேள்வியை கேட்குறார், தன்னுடைய மந்திரியான சஞ்சயன் கிட்ட கேட்குறார். திருத்ராஷ்டிரா அப்படிங்கிற அந்த பேரினுடைய அர்த்தம் தவறான முறையில் அரசாட்சியை கைப்பற்றி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ராஷ்டிரம் அப்படின்னா ஒரு அரசாங்கம், ஒரு நாடு. தவறான முறையில் நாட்டை பிடித்தெடுத்தவர், தவறான முறையில் வந்து தன்னுடைய பதவி பொருள் இதை அபகரித்து கொண்டவர் திருத்ராஷ்டிரம். ஏன்னா அவருக்கு சரியான முறையில் சேராத அரசாங்கத்தை தான் அவர் இப்போ அரசாட்சி செஞ்சுக்கிட்டு வர்றார். அவருடைய மந்திரி சஞ்சயன், வியாசரோட சிஷ்யன் அவர். எங்கே நடக்கிறதையும் தன்னுடைய ஆன்மீக தப வலிமையால் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவர். இந்த காலத்தில் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, ஆனால் அது உண்மைதான். நமக்கு கூட ஒரு ஆள் கூட நெருங்கி பழகினோம்னா அவங்க பேசாமலே அவங்க மனசில் இருக்கிறது புரிய ஆரம்பிச்சு. நமக்கே இந்த மாதிரி சக்திகள் இருக்கும்போது ஆன்மீகமான தவம் செய்து 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 மற்ற தொலைவில் நடக்கிறத கூட திவ்யமாக தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உடையவர் இங்கே சஞ்சயன். அப்புறம் திருத்ராஷ்டிரருடைய மகன் துரியோதனன், உண்மையிலேயுமே அவர் பிறந்த போது வச்ச பேர் சுயோதனன். துரியோதனன் அப்படின்னா யுத்தத்தில் யாரை யாருனாலையும் தோற்கடிக்க முடியாது, தவறான முறையில் எப்படியாவது அந்த யுத்தத்தை ஜெயிச்சிருவார் அப்படின்னா அந்த பேரனுடைய அர்த்தம். அந்த காலத்திலெல்லாம் குழந்தைகள் பிறந்தால் அதன் குழந்தையினுடைய பழக்க வழக்கம் ஸ்வபாவம் அந்த குழந்தையினுடைய கேரக்டரை வச்சு பேர் வைக்கிறது ஒரு பண்பு. சுயோதனன் அப்படின்னு பேர் வச்சது துரியோதனன் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ இவர் கேட்குறார் சஞ்சயன் கிட்ட, என்னோட பசங்களும் பாண்டுவின் பசங்களும் சண்டை போடுறதுக்காக கூடியிருக்காங்களே, அப்போ அதில் வந்து அவருடைய ஒரு சுயநலம் வந்து ரொம்ப பெருசாக தெரிய வருது. அந்த சுயநலம் தான் இந்த ஸ்லோகத்தில் வந்து முன்னால் நிற்கும். என் பசங்க, அப்போ அவங்க தவறே செய்தாலும் எனக்கு அவர்கள் பேர் உள்ள அன்பு காரணமாக தவறை தவறாகவே பார்க்க மாட்டேன். அந்த காலத்தில் தவறுனா தவறு தான், ஆனால் இப்போ என் பசங்க தவறு செஞ்சால் அது தவறு கிடையாது, அது அன்பு. அது ஏன் செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி காரணம் என்ன, அத்தனையும் நம்ம யோசிப்போம். ரெண்டு விதமான நம்ம குழந்தை குட்டு ஸ்கூல்ல எல்லாம் பள்ளிக்கூடத்துல எல்லாம் அந்த காலத்துல ஒரு சின்ன கதை படிச்சிருக்கோம். ஒரு அரசர் மனுநீதி சோழன் அப்படின்னு பேரு நினைக்கிறேன். அந்த அரசர் வந்து தவறே செய்ய மாட்டார், எல்லாருக்குமே ரொம்ப நியாயமா கரெக்டா இருப்பார். அப்போ அந்த நாட்டுல ஒரு நாளைக்கு இளவரசன் ரதம் ஓட்டிட்டு போய் தேர் ஓட்டிட்டு போய் ஒரு கன்றுக்குட்டி மேல இடிச்சிடுறார். அந்த கன்றுக்குட்டி செத்து போச்சு. அந்த அம்மா பசுமாடு அழுதுகிட்டே வந்து இந்த அரசர் அரச அரண்மனைக்கு முன்னாடி ஒரு மணி கட்டி வச்சிருப்பார், பெரிய ஒரு மணி. யார் அந்த மணியை அடித்தாலும் அவர் வந்து நீதி சொல்லுவார், அதில் வந்து தவறவே மாட்டார். இந்த பசுமாடு வந்து அந்த மணியை அடித்து அரசருக்கு தன் மகன்தான் தேரோட்டிட்டு போய் இந்த கண்ணுக்குட்டி மேலே இடிச்சிட்டான்னு சொல்லி அந்த அம்மா பசுக்கு நியாயம் கொடுக்கறதுக்காக இளவரசன் மேலே தேரோட்டுவார். பாருங்க, இங்கே தவறுனா தவறு தான், அது யார் செய்தாலும் எப்படி செய்தாலும் பசுமாடு தானே அப்படின்னு விடலை. ஆனால் இங்கே
கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா நம் பசங்க தவறு செஞ்சால் அதை மறைக்க நம்ம முயற்சி பண்ணோம், அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டோம். இனி அதவா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வந்தால் கூட ஒரு அம்மா தன் மகனை நியாயப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா பற்று. இது ரொம்ப சகஜம், இதை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இது வந்து மனித மனம். அந்த மனுநீதி சோழன் செஞ்சது வந்து தெய்வீகமான குணம். அது வந்து கலிகாலத்தில் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னுலாம் தெரியாது. நம்மெல்லாம் மனிதர்கள், நம் தவறுகளை நியாயப்படுத்தி அதை மறைக்க முயற்சி செய்வோம். அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனித நிலையிலிருந்து இந்த தெய்வீக நிலைக்கு உயர்ணும், அதுதான் ஆன்மீகவாதி. ஏன்னா மனிதன் வந்து தவறை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பான், ஆனால் கண்டிப்பாக நான் நியாயப்படுத்தலாம், ஆனால் வேற ஏதோ ஒரு தாய் இதுக்காக அழுதுகிட்டு இருப்பான். அப்போ மொத்தமாக எல்லாருக்குமே நன்மை வரணும்னா என் நன்மை உங்களுக்கு தீமையாக இருக்கும், உங்கள் தீமை எனக்கு நன்மையாக இருக்கும். அப்போ எல்லாருக்குமே நன்மை வரணும்னா இதிலிருந்து உயர்ந்து தெய்வீகமான நிலை வரணும். அதுதான் பகவத்கீதை சொல்லுது, மனிதர்களை உயர வைப்பதற்காக. துரியோதனன் பிறந்த போதே அது வந்தது. ஆகாயத்தில் இருந்து பலவிதமான மாற்றங்கள், ஓநாய்கள்லாம் வந்து கத்தி கூச்சல் போட, ஆகாயத்திலிருந்து இரத்த மழை பெய்ய. உடனே எல்லாரும் சொன்னாங்க திருத்ராஷ்டிரர்கிட்டையும் காந்தாரிக்கிட்ட அம்மாக்கிட்டேயும், வேண்டாம் இந்த குழந்தையை வீசிடுங்க, ஏன்னா இந்த குழந்தை வந்து பூமிக்கு என்னெல்லாம் கெடுதல் பண்ண போகுதுன்னு தெரியல, ஐயோ என் மகன் அப்படின்னு சொல்லி அவங்க மறைச்சி வச்சாங்க. காந்தாரி செய்தார். அதுதான் இன்னைக்கு எல்லா அந்த ஒரு கம்யூனிட்டியே, அந்த ஒரு அரசாங்கம், மக்கள் அத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்க. இது மனித இயல்பு. என் தவறை நான் மாற்றி வச்சுப்பேன், ஒழிச்சு வச்சுப்பேன், அடுத்தவங்க தெரியாமல் வச்சுப்பேன், சரிதான். ஆனால் என்ன ஆகும், காலப்போக்கில் அந்த ஒரு சின்ன தீமை அந்த முழு சமுதாயத்தையும் பாதிக்கும். அந்த நிலையிலிருந்து உயர்ந்து தெய்வீக நிலையில் வரும்போது தான் ஒரு சமுதாயமே நல்லா ஆனந்தமாக இருக்கும். அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தின் சாரம். ஹரே கிருஷ்ணா.